குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் நீரோட்டம் ஏற்படும் போது நேப்பியர் பாலம் அருகே மண்ணரிப்பு ஏற்படுவதை தடுக்க பாலத்திற்கு அருகே தடுப்பணை கட்டப்பட்டது. மொத்தம் 850 மீட்டர் நீளத்தில் 6.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த தடுப்பணை சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 60,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த நீரோட்டத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் புதிய தடுப்பணையின் ஒரு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. நீரோட்டம் அதிகரித்து தற்போது தடுப்பணையை மூழ்கடித்தபடி வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. வெள்ளப்பெருக்கு குறைந்த பின்பே தடுப்பணை எவ்வளவு தூரத்திற்கு சேதமடைந்தது என்பது முழுமையாக தெரிய வரும். இதற்கிடையே இந்த தடுப்பணை அருகில் இருந்த உயரழுத்த மின்கோபுரத்தின் கான்கிரீட் தூண்களும் வெள்ளத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சாய்வு நிலைக்கு வந்தது. மின்வாரிய பணியாளர்கள் மின் இணைப்பை துண்டித்து மின்கசிவு பாதிப்பு ஏற்படாமல் தவிர்த்தனர். மின்கோபுரம் சாயாமல் இருப்பதற்கு இரும்பு கம்பிகள் கட்டி அதனை வலுப்படுத்தும் பணி இரவு முழுவதும் நடந்தது. கடைசியில் தண்ணீர் வேகம் தாங்காமல் மின்கோபுரம் தண்ணீரில் சாய்ந்து விழுந்தது. மற்றொரு மின்கோபுரமும் அதிகாலையில் கொள்ளிடம் ஆற்றில் விழுந்து மூழ்கியது. இதையடுத்து மற்ற மின்கோபுரங்களை காக்க என்ன செய்யலாம் என மின் ஊழியர்கள் ஆலோசனை செய்து வருகின்றனர்.